everyone, welcome back to my channel. என்னோட சேனலுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. என்னோட பேர் அக்ஷரா. As promised, நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து கொண்டு வந்திருக்கேன். சோ யூசுவலா என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவா ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து இருக்காது. மோஸ்ட்டா நான் வந்து யூஸ் பண்றதே தான் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். சோ இன்னைக்கு நான் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்காக ரெண்டு ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணிருக்கேன் எம் கேஃபின் பிராண்ட்ல இருந்து. ஆக்சுவலா மூணு ப்ராடக்ட் நான் வந்து உங்களுக்கு காமிப்பேன். ஆனா ரெண்டு ப்ராடக்ட் பத்தி நான் உங்களுக்கு இன் டீடைல காமிக்க போறேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியாச்சு. இந்த பிராண்ட் வந்து எம் கேஃபின். சோ இந்த எம் கேஃபின் பிராண்ட் பாத்தீங்கன்னா வந்து டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட், அதுக்கப்புறம் குரூயல்டி ஃப்ரீ, பாரபின்ஸ் இல்லை, சல்ஃபைட் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் அந்த பிராண்டில். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஜெண்டர் நியூட்ரல். ஸோ நீங்கள் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஜெண்டரில் இருக்கவங்க வேணால் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து அவங்களோட காஃபி ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 8 மந்த்ஸ்க்கு 9 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இருக்கும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மோஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த காஃபி எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். காஃபி வந்து ஸ்கினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணும். நிறைய காஃபி யூஸ் பண்ணி என்னோட டிஐவைஸ்லையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து காஃபி வந்து ஸ்கின் கேர்ல ஆட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காஃபி ரேஞ்ச் ரொம்ப பிடிக்கும்னால நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணியிருக்கேன் அதே காஃபி ரேஞ்ச்லேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட், ஃபேஸ் சீரம், அதுக்கப்புறம் அண்டர் ஐ க்ரீம். ஸோ இது ரெண்டு பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ எண்டில் டெமான்ஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டோட நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாமே நம்ம வந்து இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ண ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஸோ அது வந்து எம் கேஃபினோட நேக்கட் அண்ட் ட்ரா காஃபி ஃபேஸ் பேக். அண்ட் பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வரும். அண்ட் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களாம் இது தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக். அண்ட் இங்கே வந்து நான் உங்களுக்கு ருட்டீன் மாதிரி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் வாஷ் வந்து அப்ளை பண்ணுறேன். எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க்கோ இல்லை வேறு எதானோ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஏன்னா க்ளீன் பேஸ் இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறது வந்து உள்ளே போகும். ஸோ நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நீங்கள் 2 to 3 minutes வந்து பண்ணால் போதும். நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் வந்து டீப்பாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக்கோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் பியூர் அராபிகா காஃபி இருக்குது. அண்ட் அது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும். ஏன்னா கேஃபின் பார்த்தீங்கன்னா உங்கள் பஃபினஸ், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆர்கன் ஆயில் இருக்குது, விட்டமின் இ ஆயில் இருக்குது. ஆர்கன் ஆயில் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும், ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஹெல்தி க்ளோ கொடுக்கும். அண்ட் விட்டமின் இ பற்றி உங்களுக்கே தெரியும், நல்லா சாஃப்டாகிடும் ஸ்கின்னை. அண்ட் நல்லா நரிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். இந்த பேக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் நம்மளுக்கு, ஒரு கூலிங் சென்சேஷன் இருக்கும் நம்ம ஸ்கின்ல. ஸோ வெளியிலலாம் போயிட்டு வந்தீங்க இல்லைனா ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பேக் வந்து நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், கூலிங்காக இருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பிங் பீட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது கூட இது வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துரும், சப்போஸ் இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா. இந்த ஃபேஸ் பேக் வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின்ல இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலி ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு தான் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பேக் நான் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் ரெண்டுத்துலேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes கழிச்சு காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் பேக்கில் இருக்க பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துக்கும், நல்லா ஸ்கின் ஹைட்ரேட் பண்ணும், அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ்டாக வச்சுக்கும். ஸோ அதனால எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூக்காக பிக் பண்ணி வச்சிருக்கேன். எம் கேஃபின் நேக்கட் அண்ட் ட்ரா காஃபி ஃபேஸ் சீரம். இந்த சீரம் வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த சீரமோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெல்தி க்ளோ கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து ஈவன் டோன் பண்ணும் ஸ்கின்னை, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஃபி இருக்குது, ஒயிட் வாட்டர் லீலி இருக்குது, ஹைலரோனிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 40 ml இருக்குது. இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அப்படியே காஃபி வந்து நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக ஸ்மெல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 645 rupees. இதுலேயே பாரபின் இல்லை, சல்ஃபைட் இல்லை, அதுக்கப்புறம் க்ரூயல்டி ஃப்ரீ பிராண்ட். யூஸ்வலாக நான் வந்து நைட் டைமில் வந்து இந்த சீரம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நைட் டைமில் வந்து ஆக்சுவலாக ப்ராடக்ட் எப்படி நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியும். ஸோ அதனால நைட் டைம் வந்து இந்த ஃபேஸ் சீரம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். என் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 drops இருந்தால் போதும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அப்படி தண்ணி மாதிரி அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறிடும். அதனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். யூஸ்வலாக வர சீரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஆயிலி சைடில் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் பேஸ்டாக நல்லா ஈவனாக வந்து அப்ளை ஆகிடும். இதோட டெக்ஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடுது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்.
ஸோ இந்த காஃபி சீரம்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணிச்சு அண்ட் நல்ல நரிஷ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுத்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன க்ளோ கிடைக்கும் நம்ம ஃபேஸில். இப்போ எப்பவுமே ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருந்தால் ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அது வந்து இது கரெக்டாக பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நான் வந்து ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்கேஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி அண்டர் ஐ க்ரீம். இந்த அண்டர் ஐ க்ரீம் கூட எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவான்டிட்டி வந்து 30 ml வந்து தராங்க. இதோட பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும், கார்ட்போர்ட் பாக்ஸில் வரும். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா காஃபி வித் ஒயிட் வாட்டர் லில்லி. எம் கேஃபின் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேஃபினேட்டட் பர்சனல் கேர் பிராண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து க்ரூயல்டி ஃப்ரீ, பேரபின் இல்லை, எஸ்எல்எஸ் இல்லை. இது வந்து டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணும், ஹைட்ரேஷன் கொடுக்கணும். ஆக்சுவல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சூப்பராக பேக்கேஜிங் இருக்கும், நல்லா வந்து கிளாசிக்காக இருக்குது பேக்கேஜிங். அண்ட் பம்ப் பேக்கேஜிங்கில் வரும், நம்மளுக்கு அதிகமான ப்ராடக்ட்லாம் வந்து இதில் தேவைப்படாது, கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஏன்னா அண்டர் ஐஸில் மட்டும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப நேரத்துக்கு வரும் இந்த ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து 575 rupees. ஐ க்ரீம் வந்து நான் நைட் டைம் தான் அப்ளை பண்ணுவேன் எப்பவுமே. ஸோ அதான் நைட் டைம் தான் இந்த க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த க்ரீம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப ஸ்கின் வந்து மெலிசாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும் அண்ட் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். இதே ரீசன்னால நிறைய பேருக்கு டார்க் சர்க்கிள்ஸும் இருக்கும். அண்ட் அண்டர் ஐ க்ரீம் எப்பவுமே நீங்கள் வந்து ரிங் ஃபிங்கரில் வந்து அப்ளை பண்ணுங்கள், கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ரிங் ஃபிங்கரில் தான் வந்து ரிலீஸ்டான ப்ரெஷர் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாஷாக இருக்காது ஸ்கின்ல. இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஹெவியாலாம் இருக்காது. அண்ட் ரொம்ப ஹெவி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கவங்க வந்து இந்த ஹை க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் காஃபி இருக்குது, காஃபி யூஸ்வலாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு எப்படி இந்த ஐ க்ரீம் ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பஃபி ஐஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த ரைஸ். ஏன்னா என் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ட்ரை டு நார்மல் ஸ்கின் டைப் தான் இருந்து, சில டைம்ஸ் ட்ரையாக இருக்கும், சில டைம் நார்மலாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அண்டர் ஐஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்லா ஹைட்ரேட் பண்ணிச்சு. அண்ட் ரொம்ப க்ரீஸியாக இல்லை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ க்ரீம்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அங்கே மட்டும் ஏதோ நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது, க்ரீஸியாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக ஃபேஸ் க்ரீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அண்டர் ஐக்கு இந்த க்ரீம் வந்து நல்லா சூட் ஆச்சு எனக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இதுதான் என்னோட ப்ராடக்ட் ரிவ்யூஸ். இதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் நான் ஷேர் பண்ணேன். காஃபி ரொம்ப பிடிக்கும்னா உங்கள் ஸ்கின் நல்லா சூட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வரலாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, இதுக்கு ரிவ்யூ பண்ணுங்கள், அதுக்கு ரிவ்யூ பண்ணுங்கன்னு. நிறைய நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து டைம் வேணும். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 weeks நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணாலும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எனக்கு நல்லா ஒர்க் ஆனாதானே நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதனால எனக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் நட்டில் மீடியா நெக்ஸ்ட் சக்ஸஸ் சிங் பாய் அண்ட் டிக் ப்ரொஃபி செல்ஃப்.